திமுகவும் அதிமுகவும் அண்ணன் தம்பிகள்தான், ஆனால் பயணிக்கும் பாதைகள் வேறு என்று ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார். அதிமுகவில் தொண்டர்களிடையே ஒற்றுமை உள்ளது எனவும், ஆனால் தலைமையில்தான் பிரச்சனை உள்ளது என்ற மாயத்தோற்றம் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது என பன்னீர்செல்வம் கூறினார். அதிமுகவில் பிளவு ஏற்படுத்தி இரண்டாம் இடத்தை பிடிக்க பாஜக திட்டமிடுவதாக வரும் செய்திகள் தனக்கு நம்பிக்கை இல்லை என அவர் தெரிவித்தார். தொண்டர்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் 50 ஆண்டு காலம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி இருந்திருக்கிறது. ஆகவே தொண்டர்களை எந்த நேரத்திலும் பிளவுபடுத்தி பார்க்க முடியாத இயக்கமாகத்தான் அதிமுக இன்றைக்கு நிலைத்து நிற்கின்றது. எந்த இதில் எது சிறு சேதமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்திருந்து பாருங்கள், சில சில பிரச்சனைகள் இடையில் வரும், அது சரியாக போய்விடும். இன்றைக்கு அனைத்து தொண்டர்களும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக நிற்கின்றார்கள். பிரச்சனை வந்து தலைமையில் இருக்கின்ற ஒரு மாயத்தோட்டம் உருவாகிருக்கிறது, இது போக போக சரியாகிவிடும். திமுக அதிமுக அண்ணன் தம்பிகளா இவ்வளவு காலமா இருந்தோம், இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து பிரிவுபட்டிருக்கக்கூடிய அதிமுக வந்து ஒன்று சேர விடாம தடுக்குது, தொடர்ந்து அவங்களுக்குள்ள பிரிவு ஏற்படுறது வந்து பாஜக தான் காரணமா இருக்குன்னு அமைச்சர் கே அந்த நிலை அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்றத்திற்கு இல்லை. அண்ணன் தம்பி இயக்கம் தான், ஆனால் நாங்கள் மாறுபட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாதை அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகம், இதை தான் டாக்டர் புரட்சி தலைவர் அவர் உருவாக்கிய பாதை. அந்த பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அவர்கள் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்த டிடிவி தினகரன், அதிமுகவுடன் கூட்டணி சேர தயார் என அறிவித்துள்ளது வரவேற்கிறேன் என தெரிவித்த அவர், தஞ்சாவூரில் வாய்ப்பு இருந்தால் அவரை நேரில் சந்தித்து பேசுவேன் என கூறினார். அதிமுக கூட்டணி அமைச்சா நானும் சேர்றது தயாரா இருக்கேங்கிறாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல கருத்து தான், வரவேற்கிறோம். தஞ்சாவூர்ல சந்திப்பீங்களா? டிடிவியை தஞ்சாவூர்ல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காரு? வாய்ப்பு ஏற்பட்டால் சந்திப்பேன். திமுக அமைச்சர் இபிஎஸ் உடன் இணைய வாய்ப்புள்ளதா என்ற செய்தியாளர்களிடம் கேள்விக்கு பதிலளித்த ஓபிஎஸ், இது தொண்டர்களுக்கான இயக்கம், தொண்டர்களை யாரும் பிரிவுபடுத்த பார்க்க முடியாது என தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரை ஜனநாயக ரீதியில் இயக்கம் செயல்பட வேண்டும் எனவும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய சட்ட விதிகளுக்கு ஒரு சின்னம் மாசு பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதே இப்போதைய தர்ம யுத்தம் எனவும் கூறினார்.